ஹாய் நானா சார், இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பிளான் வந்து என்னோடய கையில் இருக்குது. இது எல்லாமே நாம் இந்த 2023 வந்து கட்டின வீடுங்களோட பிளானு. இதில் நான் செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், 550 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 700 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நாம் கட்டின வீடுங்களோட பிளானை நான் வந்து கையில் வச்சுருக்கேன். இப்போ இதில் எதுக்காக நான் கையில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ 1000, 1100, 1200 வீடு கட்டுறவங்க வந்து இன்ஜினியருங்கள்கிட்ட கொடுத்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா பிளான் வாங்கிக்கிறாங்க. இப்போ வந்து இந்த 500, 600, 700 ஸ்கொயர் ஃபீட்டு கட்டுறவங்க தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப சிரமப்படுறாங்க, அதோடய அளவுகளுக்காக சிரமப்படுறாங்க. அப்போ வந்து நம்ம வீட்டோட அளவு வந்து எவ்வளோ வேணுமாலும் வந்து வச்சுக்கலாம், அதிகமாக வச்சுக்கலாம். ஒரு பெட்ரூம் இருக்குதுன்னு சொன்னால் பெட்ரூம் வந்து எவ்வளோவாக அதிகமாக வச்சாலும் வந்து சௌகரியம் கூடும், ஆனால் கம்மியான அளவுன்னு ஒன்று இருக்கும். ஒரு பெட்ரூம்னா ஒரு கட்டில் போடுறது, ஒரு டிவி வைக்கிறது, ஒரு ரேக் வைக்கிறதுக்கான அளவு வந்து தேவை. அதே மாதிரி பாத்ரூம்னா அதுக்கு ஒரு அளவு வந்து நமக்கு தேவைப்படும். அதை விட சின்னதாச்சுன்னு சொன்னால் அந்த ரூமுகளில் வந்து சிரமம் குறையும். அப்போ கம்மியான அளவு என்ன வைக்கலாம் அப்படிங்கிறத, அதை விட கம்மியாக கூடாது, கம்மியான அளவு என்ன வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். குறிப்பாக வந்து என்கிட்ட இருக்கிற பிளானில் உள்ள அளவுகளை நான் வந்து சொல்கிறேன், அதை நீங்கள் வந்து பார்த்து ஒரு 2-3 வீட்டோட பிளான் சொல்கிறேன். இப்போ இந்த பிளான் வந்து உங்களுக்கு வந்து வேணும்னு சொன்னால் என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் உங்களோட பேரும் உங்களோட ஊரும் போட்டு அனுப்புனீங்கன்னு சொன்னால் நான் வந்து உங்களுக்கு இந்த பிளானை வந்து உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதால. முதல்ல நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரூமு பார்த்துருவோம். ஒரு 2-3 பிளான் நம்ம பெட்ரூம் பார்த்துட்டோம்னா அதோடய அளவு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஒரு பிளானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3x10x3x20, அடுத்த பிளான்லேயும் அதே 3x10x3x20, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மீட்டருக்கு 3 மீட்ரு, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாலும் 3 மீட்டருக்கு 3 மீட்ரு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் 2x90x2x70. இது வந்து ரொம்ப ஒரு கம்மியான அளவு. இந்த மாதிரி வச்சுக்கன்னு சொன்னால் கட்டில் போட்டால் வேறு எதுவுமே, கட்டில் பெட்டு போட்டோம்னா நம்ம படுத்து தூங்கிறதுக்கு அந்த மாதிரி, இதுக்கு ஒரு டிவி வைக்கிறதுக்கு ரேக் வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டு, ரொம்ப கம்மியான ஒரு பிளான். இதை வந்து சைடில் வச்சுருவோம், இது வேண்டாம் நமக்கு. இடம் இல்லாதவங்க அந்த மாதிரி வைக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2x90x2x70 வைக்கலாங்கிறது தெரியுது அதிலேருந்து பார்த்தோம்னு சொன்னால். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னாலும் 2x90x2x70 வச்சுருக்காங்க. இது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இடம் இல்லாதவங்களுக்காக செய்கிறது. இப்போ அடுத்ததில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரூம் வந்து 3x20x3x50 வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் தாராளமாக இடம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2x70x2x90, நான் வந்து மீட்ரு சென்டிமீட்டர்லாம் சொல்கிறேன், 30 சென்டிமீட்டர் ஒரு அடி, அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இதுலேயும் கொஞ்சம் பிளானை வந்து சைடில் வச்சுட்டோம். இப்போ வந்து பெட்ரூமோட அளவு பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ நார்மலாக நமக்கு தெரியுது 2x70x2x90 வைக்கிறது வந்து சின்ன பெட்ரூமு, 3 மீட்டர்லேருந்து 3x20x3x10 எல்லாம் வைக்கிறது வந்து 3.5 மீட்டர் வைக்கிறது வரைக்கும் ஓகே. இது ஓரளவுக்கு நார்மலான பெட்ரூமோட அளவு, இது ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பாத்ரூமு 1x20x1.5x80, அதாவது 4x6x. அடுத்ததில் பார்த்திங்கன்னு சொன்னால் பாத்ரூம் 1x80x1.25x4x6. அடுத்ததில் பார்த்தீங்கன்னாலும் 1x30x1.5x80, 4.5x ஒரு 6.5x நீளம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2x46x1.40. இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னோம், இது எல்லாமே என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது 6x4 இருக்கணும் பாத்ரூம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சனோட அளவு, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மீட்டருக்கு 2.64 கிச்சன், சாதாரண கிச்சன் வந்து. அடுத்தும் 3 மீட்டருக்கு வந்து 2.64. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிச்சன் வந்து 3 மீட்டருக்கு 3 மீட்ரு. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் 3 மீட்டருக்கு 2.70. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் குறைஞ்சது 2m70cmலேருந்து 3 மீட்ரு வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னு சொன்னால் கிச்சன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது.
அது டாய்லெட்டு பார்த்தாச்சு, பெட்ரூம் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லிவிங்கு, அதாவது ஒரு ஹாலு. 3 மீட்டருக்கு 4 24, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மீட்டருக்கு 2 70, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மீட்டருக்கு 3 20. இப்போ இந்த 3 மீட்டருக்கு 3 20 உள்ளதை வந்து நம்ம வந்து மாடிப்படி வச்சுக்கலாம். 3 மீட்டருக்கு 3 66, 3 மீட்டர் வந்து அகலம், நீளம் வந்து 3 66, இதுலேயும் மாடிப்படி வச்சுக்கலாம். 3 மீட்டர் 2 70, அதுலேயும் வந்து நம்ம வந்து மாடிப்படி வச்சுக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டோட மொத்த அகலம் பார்த்திங்கன்னு சொன்னால் 8 10 7 32, அந்த மாதிரி வந்து 6 72, ஒரு 6 7 மீட்டர் இருக்கணும். நம்ம உள்ளே வந்து மாடிப்படி வைக்கிற மாதிரி இருந்தால் 7 மீட்டர்னால் ஒரு 23 24 அடி வந்து அகலம் இருக்கணும். அப்படி ஒன்று சொன்னால் இதே மாதிரி ஒரு 9 மீட்ரு, 8 76, 11 60, அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 84, இந்த மாதிரி வந்து 11 60. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் நீளம் வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 8 1/4 மீட்ரு, ஒரு 9 மீட்ரு இருந்ததுன்னு சொன்னால் நம்ம உள்ளே வந்து மாடிப்படி வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிட்அவுட்டு, சிட்அவுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மீட்ரு அகலத்தில் போர்ட்டிகோன்னு சொல்கிறோம்ல, ஆளுங்க உட்காரதுக்கான சிட்அவுட்டு, நம்ம வீடியோவில் நிறையா பார்த்துருப்பீங்க. 3 மீட்டருக்கு 1 20, 3 மீட்டருக்கு 1 30, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மீட்டருக்கு 1 30. அப்போது 3 மீட்ரு அகலத்தில் வந்து, 3 மீட்ரு அகலத்தில், 10 அடி அகலத்தில் வந்து 1 30 1 20 வச்சோன்னு சொன்னால் நம்ம சிட்அவுட்டு வந்து ரெடி ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிளானை வந்து ஃபுல்லாகவே நான் வந்து இது பண்ணி தரேன். இது ஒரு சிம்பிள் பிளான் உள்ள ஒரு டபுள் பெட்ரூம்மு, ஒரு ஒர்க் ஏரியா, ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு, ஒரு சிட்அவுட்டு. இதோட அகலம் பார்த்திங்கன்னு சொன்னால் 6 மீட்ரு 72 சென்டிமீட்ரு, நீளம் பார்த்திங்கன்னு சொன்னால் 8 மீட்ரு 76 சென்டிமீட்ரு. பெட்ரூமோட அளவு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 3:3, கிச்சனோட அளவு பார்த்திங்கன்னு சொன்னால் அதே மாதிரி 3:3, ரெண்டு பெட்ரூமோட அளவு வந்து 3:3. ஒர்க் ஏரியான்னு பார்த்திங்கன்னு சொன்னால் டாய்லெட் வச்சா ஒர்க் ஏரியா வைக்க முடியாது, இதில் 1 80க்கு 1 20, ஹால் வந்து 3:3 66, சிட்அவுட் வந்து 3 மீட்டருக்கு 1 20. இப்போ இது வந்து ஒரு 4-5 பிளான் வந்து உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி பிளான் வந்து என்கிட்ட நிறையா இருக்குது. நம்ம கட்டுற வீடுகளோட பிளான் வந்து உங்களுக்கு இருக்குது. 500 600 700 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறவங்களுக்கு வேணால், உங்களுக்கு மாடல், ஒரு மாடல் வேணும்னு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட நம்பர் அனுப்புனீங்கன்னு சொன்னால் நம்ம அனுப்பி வச்சுருவோம். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்க சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.